வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குடிவின் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணைய தளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் வருடாந்த பணவீக்க விகிதம் 1991ஆம் ஆண்டின் பின்னர் மிக அதிகமாக பதிவாகியுள்ளது. வருடாந்த பணவீக்க விகிதம் மார்ச் மாதத்தில் 6.7% எட்டியது. இது 31 ஆண்டுகளில் நுகர்வோர் விலை குறியீட்டில் ஆண்டுக்கு ஆண்டு மிக விரைவான அதிகரிப்பு என கனேடிய புலிபுரி திணைக்களம் தெரிவித்தது. 1991 ஜனவரியில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது பணவீக்கம் 6.9% எட்டியதில் இருந்து இது அதிகபட்ச அதிகரிப்பாகும். பிப்ரவரி மாதத்தில் பணவீக்க விகிதம் 5.7% இருந்தது. எரிபொருளின் விலை உயர்வே மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பிற்கு காரணமாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருளின் விலை இந்த ஆண்டு 39.8% அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டனில் நடைபெற்ற G20 நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்று ரஷ்ய அதிகாரிகள் போர்க்குற்றங்களுக்கு உடந்தையாக உள்ளனர் என கனேடிய துணை பிரதமர் ஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்தார். இன்றைய அமர்வில் கலந்து கொண்ட ரஷ்ய அதிகாரிகளிடம் ஃப்ரீலாண்ட் இந்த கருத்தை நேரடியாக முன்வைத்துள்ளார். உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ரஷ்ய அதிகாரிகள் பேச முயற்சிக்க வேண்டுமெனவும் ஃப்ரீலாண்ட் கூறியுள்ளார். அதேவேளை இந்த கூட்டத்தில் ரஷ்யாவின் பங்கேற்பை எதிர்த்து துணை பிரதமரும் நிதியமைச்சருமான ஃப்ரீலாண்ட் உள்ளிட்ட கனேடிய அதிகாரிகள் வெளிநடப்பு செய்தனர். இன்று நடைபெற்ற G20 நிதியமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் ரஷ்ய நிதியமைச்சர் உரையாற்ற முனைந்தபோது இந்த வெளிநடப்பு நிகழ்ந்தது. இந்த கூட்டங்களில் ரஷ்யா பங்கேற்க அல்லது இணைக்கப்படக்கூடாதென தனது முடிவு குறித்து ஃப்ரீலாண்ட் கூறினார். G20 ரஷ்யாவின் பங்கேற்பு மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டுமென கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி உள்ளிட்ட கனேடிய அதிகாரிகள் ஏற்கனவே கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சஸ்கச்சுவான் முதல் குடியிருப்பாளர்களின் முன்னாள் வதிவிட பாடசாலையின் தளத்தில் 14 சாத்தியமான புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஜார்ஜ் கார்டன் முதல் குடியிருப்பு என்று இந்த கண்டுபிடிப்பை அறிவித்தது. ராடர் மூலம் தரையை ஊடுருவும் தேடல்களின் ஒரு பகுதியாக இந்த கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டது. தமது சமூகத்தின் 4 வெவ்வேறு பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஜார்ஜ் கார்டன் தலைவர் கூறினார். உண்மை மற்றும் நல்லிணக்கத்திற்கான தேசிய மையம் இந்த பாடசாலையில் 49 மாணவர்கள் இறந்ததாக பதிவு செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் சஸ்கச்சுவானின் மற்றொரு முதல் குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்த தேடுதலின் போது கல்லறைகள் என நம்பப்படும் 54 நிலக்குறிப்புகள் கண்டறியப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் 1000கணக்கான கோவிட் தடுப்பூசிகள் இந்த மாத இறுதிக்குள் காலாவதியாகும் நிலை தோன்றியுள்ளது. இந்த தடுப்பூசிகளை விரைவாக மக்களுக்கு வழங்குவதற்கான வழிகளை மத்திய அரசும் மாகாணங்களும் ஆராய்ந்து வருகின்றன. 14 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் இதுவரை மக்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளதாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரையிலான தரவுகள் தெரிவிக்கின்றன. இவற்றில் 429,450 மொரேனா தடுப்பூசிகள் இந்த மாத இறுதிக்குள் காலாவதியாகிவிடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே மார்ச் மாதம் 21ஆம் தேதி காலாவதியான 759,948 மொரேனா தடுப்பூசிகள் கடந்த மாதம் வீணடிக்கப்பட்டன. அதிக எண்ணிக்கையில் விரயத்தை குறைக்க தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்குவது உள்ளிட்ட சில திட்டங்கள் குறித்து மத்திய அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது. மொத்தம் 51 மில்லியன் தடுப்பூசிகளை வரிய நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்குவதற்கு கனடா உறுதியளித்திருந்தது. ஆனாலும் இதுவரை 15 மில்லியன் தடுப்பூசிகளை மட்டுமே கனடா நன்கொடையாக அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோவின் கோவிட் தொற்று எண்ணிக்கையில் அதிகரிப்பொன்று எதிர்பார்க்கப்படுவதாக மாகாணத்தின் உயர்மட்ட அறிவியல் ஆலோசகர் எச்சரித்துள்ளார். கடந்த வார விடுமுறை காரணமாக இந்த அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இது அடிப்படையில் 6வது அலையின் பாதையை மாற்றாது என எதிர்வு கூறப்படுகிறது. அடுத்த வார தரவுகள் கடந்த நீண்ட வார இறுதியில் கூட்டங்களின் தாக்கங்களை பிரதிபலிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கனடாவிற்கு பயணிப்பவர்கள் 2 வாரங்களுக்கு முகமூடிகளை அணிய வேண்டிய நடைமுறை தொடர்ந்தும் அமலில் உள்ளதென மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முகமூடி கட்டுப்பாடுகள் உட்பட பெரும்பாலான தொற்று கட்டுப்பாடுகளை மாகாணங்களும் பிரதேசங்களும் நீக்கியுள்ளன.
ஆனாலும் கனடாவுக்கு உள்வரும் பயணிகள் 2 வாரங்களுக்கு முகமூடியை அணிய வேண்டும் என மத்திய அரசாங்கம் கோருகிறது. கனடாவின் முக்கியமான உள்கட்டமைப்பிற்கு எதிராக ரஷ்யாவின் தீங்கிழைக்கும் சைபர் செயல்பாடுகள் அதிகரிக்கும் அபாயம் குறித்து எச்சரிக்கப்படுகிறது. உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு காரணமாக விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த எதிர் நடவடிக்கையை ரஷ்யா எடுக்கும் அபாயம் குறித்து எச்சரிக்கப்படுகிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் இணைய பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்த எச்சரிக்கையை முன்வைத்துள்ளன. மேற்கத்திய இலக்குகளுக்கு எதிராக இணையத்தில் மிரட்டி பணம் பறித்தல் நடவடிக்கையை முன்னெடுக்க ரஷ்ய அரசாங்கத்தை ஆதரிக்கும் குழுக்கள் முனையலாம் எனவும் இன்றைய அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு மது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.